ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பைபாஸ் அட்மின் பேனல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். பிளாக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் தான். அண்ட் தென் நம்ம 403 பைபாஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளவுட் ஃபிளர், நார்மல் 403, அட்மின் பேனல், AWS இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் உள்ள போகலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிளாக், பட் இட் வாஸ் எஃபெக்டிவ் வென் ஐ வாஸ் ரீடிங். ஸோ அதனால்தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 403 ஒரு அட்மின் பேனல் வந்து நம்ம பைபாஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி வந்துட்டு லைக் ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெட் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் யூசிங் யுவர் பர்ப் ஸ்வீட். ஸோ நார்மல் ரிக்வெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டில் இருந்ததுன்னுங்களேன். ஸோ த்ரூ பர்ப் ஸ்வீட் வழியாக நீங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி சர்வருக்கு அனுப்பலாம். ஸோ இது ஒரு மெத்தட், ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 200 ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. யூ கேன் பைபாஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங் தி லைக் டார்கெட் யூஆர்எல் வித் நான் ஸ்டாண்டர்ட் ஹெட்டர்ஸ். லைக் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நீங்களே வந்துட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க, லைக் எக்ஸ் ஒரிஜினல் யூஆர்எல், எக்ஸ் ரீரைட் யூஆர்எல், எக்ஸ் ஃபார்வர்டட் யூஆர்எல், இந்த மாதிரி நிறையா இருக்குது ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பைபாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நார்மல் ரெக்வஸ்ட். ஸோ இந்த மெத்தட் அப்ளை பண்ணும் போது ரெக்வஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் நீங்களே, சாரி, இந்த மாதிரி ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நீங்களே ஆட் பண்ணணும். சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிங் பர்சன்டேஜ் 2e, அதாவது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு HTML என்கோடிங், ஓகேவா? ஸோ HTML என்கோடிங்கில் வந்துட்டு இது என்ன என்கோட் பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் ஒரு டாட். ஸோ இந்த டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? லைக் ஒரிஜினல், இது வந்துட்டு ஒரிஜினல் ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி அப்பெண்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் 2e/admin அப்படின்றத போடும்போது யூ ஹாவ் பெட்டர் சான்ஸ் டு ஜஸ்ட் பைபாஸ் 403 அட்மின் பேனல். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் ஸ்லாஷ் செமிகாலன்னு, டபுள் டாட் ஸ்லாஷ், டபுள் டாட் செமிகாலன் ஸ்லாஷ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேவா? இது ஒரு சில மெத்தட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாட் செமிகாலன் ஸ்லாஷ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்வர் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதர் உங்களுக்கு ஒரு எரர் மாதிரி த்ரோ பண்ணும், ஆரல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, லைக் 403 வந்துட்டு பைபாஸ் கூட பண்ண முடியும் ஒரு சில இடத்துல, ஓகேவா? ஸோ அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் யூசிங் அப்பர் கேஸ் லெட்டர், இது ஒரு பேசிக், ஓகேவா? ஸோ ஒரு அட்மின் பேனல் இருந்ததுன்னா அந்த அட்மின் பேனலோட அந்த அட்மின் டேரக்டரியை ஜஸ்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் வச்சு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரிஜினல் ரிக்வஸ்ட்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏ வந்துட்டு நார்மல் அண்ட் தென் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், எம் வந்துட்டு நார்மல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். அண்ட் தென் வெப் கேட்ச் பாய்சனிங், ஓகேவா? இது ஒரு மெத்தட், லைக் உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு கேட்ச் பண்ணி பாய்சன் பண்ணுவீங்க. ஸோ இது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான POCs கூட நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இது நார்மல் யூஆர்எல். வெப் கேட்ச் பாய்சனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட், யூ கேன் ஜஸ்ட் பைபாஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மஸ்ட் டூல் 403 பைபாஸர், ஓகேவா? இது ஒரு மஸ்ட் டூல் ஃபார் ஆல் பக் பவுண்டி அண்ட் தென் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் பென் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் மஸ்ட் டூல் உங்களோட லைக் டூல்ஸ் டேரக்டரியில் இருந்துட்டு வச்சுக்கணும். 403 பைபாஸர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட டார்கெட் டொமைன் கொடுத்து எந்த டேரக்டரின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு நிறையா மெத்தட்ஸ் வந்துட்டு அதுவே ஆட்டோமேட் பண்ணி லைக் 200 ரெஸ்பான்ஸ் வர முடியுமா அப்படின்றது அதுவே ட்ரை பண்ணும். ஸோ இதுக்கான சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 200 ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சம் ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு போகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 403 பைபாஸ் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி இது குறிப்பிட்ட மெத்தட்ஸ். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில மெத்தட்ஸ்லாம் நானும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்துட்டு AWS பைபாஸ் பண்ணுறது, க்ளவுட் ஃபிளேர் அண்ட் தென் அட்மின் பேனல் எப்படி பைபாஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் படிக்க படிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் நம்ம சேனல்லையும் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரிலேட்டடான பிளாக்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.